வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம கல்கி அவர்கள் எழுதிய சிவகாமியின் சபதம், இந்த புதினத்தை தான் கேட்க போறோம். அதற்கு முன் கல்கி அவர்களை பற்றி சிறு குறிப்பு. கல்கி அவர்களின் இயற்பெயர் ராமசுவாமி கிருஷ்ணமூர்த்தி. இவர் 1899 செப்டம்பர் 9 தஞ்சாவூர் அருகே மயிலாடுதுறையில் பட்டமங்கலம் என்ற கிராமத்தில் பிறந்தார். 1941 சதாசிவம் என்பவரோடு இணைந்து கல்கி என்ற வார இதழை நிறுவினார். இந்த வார இதழில் தான் சிவகாமியின் சபதம் தொடராக வெளிவந்தது. 1944 ஜனவரி 1 இந்த தொடர் கல்கி இதழில் ஆரம்பிக்கப்பட்டு 1946 ஜூன் 30 முடிவடைகின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1948 இந்த தொடர் புதினமாக வெளிவருகின்றது. இவருடைய சரித்திர நாவல்களில் முதல் நாவல் பார்த்திபன் கனவு 1941 ஆரம்பிச்சு 1943 முடிக்கிறாரு. ரெண்டாவது நாவல் சிவகாமியின் சபதம் 1944 ஆரம்பிச்சு 1946 முடிக்கிறாரு. 1948 இது புதினமாக வெளிவருகின்றது. மூன்றாவது நாவல் பொன்னியின் செல்வன், இது 1950 ஆரம்பிச்சு 1954 முடிக்கிறார். கல்கி அவர்கள் 1954 டிசம்பர் 5 இயற்கை எழுதினார். முதல் அத்தியாயம், பிரயாணிகள். இளவேனிற் காலத்தில் ஒரு நாள் மாலை நேரம் மகேந்திர தடாகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பாதை வழியா ரெண்டு பிரயாணிகள் காஞ்சி மாநகரை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் காவி உடை கட்டியிருக்கிறாரு, பார்த்தாலே தெரியுது புத்த துறவி. அவர் நல்லா 6 உசரத்துக்கு இருக்கிறாரு. ஆனா அவரோட முகத்துல அன்போ கருணையோ தெரியல, அவரை பார்த்தாலே ஒருவித பயம் தோன்றுகின்றது. இன்னொரு பிரயாணி யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன பையன். சின்ன பையனா ஒரு 18 வாலிபன். அவன் வந்து அந்த புத்த துறவிட்ட கேக்குறான், தலைநகரம் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது அப்படின்னு கேக்குறான். அந்த சன்னியாசி, இதோ இந்த பக்கத்துலதான் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அந்த காட்டுற இடத்துல மாட மாளிகைகள் விமானங்கள் காணப்படுகின்றன. அந்த இளம் பிரயாணி சற்று நேரம் அந்த காட்சியவே அப்படி பார்த்துட்டு இருக்கிறான். அந்த வாலிபன் அந்த புத்த துறவியை பார்த்து கேட்கறான், இங்கிருந்து 1 தூரம் இருக்குமா அப்படின்னு கேட்கறான். அவரும் அவ்வளவுதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 1 தூரம் அப்படின்னா 24 நிமிஷம், கிட்டத்தட்ட 2.5 அப்படின்னா 1 நேரம், சரிங்களா? இப்போ அந்த வாலிபன் வந்து அந்த புத்த துறவிட்ட சொல்றான், இங்கேருந்து 1 தூரம் தானே இருக்கும் அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன், உங்களுக்கு ரொம்ப அவசரம்னா நீங்க போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், தன்னோட கையில இருந்த மூட்டை தடி இதை ஃபுல்லா அந்த பாதையின் ஓரமாக வைத்து விட்டு அந்த ஏரியை பார்க்க உட்காடுறான். பக்கத்துல அந்த துறவியும் என்ன பண்றாரு, அவன் கூடவே உட்காந்து ரெண்டு பேருமே மேற்கு திசையை பார்க்க உட்காடுறாங்க. மேற்கு வானத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சூரியன் மறைந்து கொண்டிருக்கின்றான். நான் ஓரிரு வார்த்தைகளில் சூரியன் மறைகிறான் என்று கூறிவிட்டேன். ஆனால் கல்கி அவர்கள் இந்த சூரியனின் மறைவை ஒரு கால் பக்கத்திற்கு எடுத்துரைக்கிறார். அதை நான் அவ்வாறே வாசிக்கின்றேன், நீங்கள் அந்த காட்சியை உங்களுக்குள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். சன்னியாசியும் அவன் அருகில் மேற்கு திசை பார்த்து அமர்ந்து கொண்டிருந்தார். மேல்வானத்தின் அடிப்புறத்தில் தங்க நிறமான ஞாயிறு திருமாலின் சக்ராயுதத்தை போல் தகதகவென்று சுழன்று கொண்டிருந்தது. அதன் கதிர்கள் மேல் வானமெல்லாம் படர்ந்து பயங்கரமான போரில் இரத்த வெள்ளம் ஓடிய யுத்த களத்தை போல் காட்சியளித்தது. ஆங்காங்கே காணப்பட்ட சிறு மேக கூட்டங்கள் தீப்பிடித்து எரிவது போல் தோன்றின. சூரியன் அஸ்தமித்துக் கொண்டிருந்த திசையில் மகேந்திர தடாகத்தின் பளிங்கு போல தெளிந்த நீர் உருக்கிய பொன்னை போல் ஒளிந்து கொண்டிருந்தது. இனி நம்ம எல்லாருக்குமே சூரியனுடைய மறைவை மாலையில் பார்க்கும் பொழுது கல்கியின் ஞாபகத்தை தவிர வேறு எதுவும் வராது அல்லவா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே மேற்கு திசையிலேருந்து லேசா திரும்பி வடக்கு திசையை பார்க்கறாங்க. அந்த வடக்கு கரை வந்து இந்த மேற்கு கரைக்கும் வடக்கு கரைக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் முற்றிலும் மாறான வேறொரு காட்சி அங்கே காணப்படுகிறது. அது என்னன்னு பார்த்துருவோம். என்ன, அந்த கரையில் ஏரிக்கு காவலாக நின்ற சிறு குன்றுகளின் மாலை நேரத்து நெடிய நிழல் ஏரியின் மேல் விஸ்தாரமாக படர்ந்திருந்தது. அதன் காரணமாக அந்த நீர் கரு நீளம் பெற்று விளங்கிற்று.
அந்த மலை குந்துல உள்ள நிழல் இந்த தண்ணி மேல படுறதுனால இந்த தண்ணி கரும்பச்சை கலர்ல தெரியுது. எவ்வளவு அழகான வரிகள் அல்ல. நிழல் படர்ந்த அந்த ஏரிக்கரை ஓரமாக சில இடங்களில் கண்ணை பறிக்கும் வெள்ளை நிறம் திட்டத்திட்டாக திகழ்ந்தது. சிறிது கூர்ந்து கவனித்தால் அந்த இடங்களில் வெண்ணாரிகள் ஒற்றை காலில் நின்று தவம் புரிகின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம். சில சமயம் திடீரென்று ஒரு வெண்ணாரை கூட்டமானது ஜலக்கரையிலிருந்து கிளம்பி ஆகாசத்தில் மிதக்க தொடங்கும். ஆகா, அந்த காட்சியின் அழகை என்னவென்று சொல்வது? கீழே கருநிற தண்ணீர் பரப்பு, மேலே கருநீல வானம், பின்னால் கரு பசுமை நிற குன்றுகள். இவற்றின் மத்தியில் அந்த வெண்ணாரை கூட்டம் வான்வெளியில் மிதந்து செல்வது போல் நெருக்கமாக பறந்து செல்லும் காட்சி யாருக்குமே மன கிளர்ச்சியை உண்டாக்கும். இந்த காட்சியை காணும் ஒவ்வொருவரும் பரவசமாகி விடுவார்கள். இவற்றை எல்லாம் சற்று நேரம் மௌனமாய் பார்த்து கொண்டிருந்த வாலிபன் தனக்குத்தானே பேசிக் கொள்வது போல், இந்த பிரம்மாண்டமான ஏரியை மகேந்திர தடாகம் என்று சொல்லுவது பொருத்தமில்லை, மகேந்திர சமுத்திரம் என்றே கூற வேண்டும் அப்படின்னு சொல்றான். சன்னியாசி ஏரியை நோக்கிய வண்ணம், இந்த மகேந்திர தடாகத்தில் இப்போது தண்ணீர் குறைந்து போயிருக்கின்றது. ஐப்பசி கார்த்திகை மழை பெய்து ஏரி நிரம்பி இருக்கும் போது பார்த்தாயானால் நிஜ சமுத்திரம் போலவே இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தார். புறப்பட்டு விட்டீர்களா சுவாமி என்றான் வாலிபன். ஆமாம் பரஞ்சோதி, என்னோடு வருவதற்குத்தான் உனக்கு பிடிக்கவில்லை போலிருக்கிறதே என்று அந்த சன்னியாசி கூறிவிட்டு நடக்க தொடங்கினார். பரஞ்சோதி என்ற அந்த வாலிபனும் மூட்டையையும் தடியையும் எடுத்துக்கொண்டு அவரை தொடர்ந்தான். இப்பதான் நம்மளுக்கு அந்த வாலிபனுடைய பெயரை சொல்லியிருக்காங்க. அவன் பெயர் பரஞ்சோதி.